இந்த இடம் கிளஞ்சிருச்சு, மறுபடியும் இந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்காது, கொஞ்சம் மேலே போய் போடுவோம். வாங்க. ஆறால் மீன் கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க அறால் மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. போயிடுச்சு பரவாயில்ல. இதுதான் ஆறால் மீன் பாருங்க. கரைக்கு எடுத்துகிட்டு போயிருவோம், மீன் வச்சு எடுக்க முடியாது. இங்கே பாருங்க, இதுதான் ஆறால் மீன் சொல்லுவோம். பாருங்க எப்படி இருக்கும்.
போட போகிறோம். அறால் மீன் கிடச்சிருக்கு பாருங்க. பாருங்க அறால் மீன். இது பேர் வந்து அரஞ்சா மீன் சொல்லுவோம். இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவே நிற மீன். மீன் இருக்கு. ஒரு சின்ன எட்டர் பிளாஸ் இருக்கு. அந்த மீன் உள்ள சுத்தி விட்டேன், எடுக்க போறேன். இங்கே ஒரு எட்டர் பிளாஸ் இருக்கு, எடுத்துங்களா. பாருங்க மீன் பாருங்க. வழுக்கும் பொறுமையாக நடக்கிறேன், விழுந்துருவோம். போயிருக்கோம் தப்பிச்சு. பாருங்க இதுதான் எட்டர் பிளாஸ்.
எப்பயும் சொன்ன மாதிரி இந்த வலையை எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் நிறையா கிடைக்கும். வீட்டுக்கு போயிட்டு குழம்பு நல்லா வச்சு சாப்பிடலாம். இப்போ அந்த வலை போகிற நான் வலை வலை போக போகிறேன், மீன் கிடைக்கும் சாப்பிடலாம். பாருங்க மீனை பாருங்க, இது அருந்தா மீன். இதுதான் நம்ம பிடிச்ச மீன், ஒரு 2 கிலோ வரும். இப்போ நம்ம இந்த மீனை இங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம். இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் குழம்புக்கு போதும்.